சௌராஷ்டிரா வீடியோஸ் சப்ஸ்கிரைப் கருவோம், பெல் பட்டன் அமுக்குவோம், ஷேர் கருவோம், லைக் கருவோம். அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து பராசக்தி முதல் படையப்பாவரை உள்ள படங்களில் இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் ஐயா அவர்கள் எவ்வாறெல்லாம் பாடி வருகிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நடிகர் திலகத்தினுடைய மூன்றாவது திரைப்படம் தளபதி விஜயுடன் நடித்த ஒன்ஸ் மோர். இந்த படத்தில் நடிகர் திலகத்திற்கு குரல் கொடுக்கும் வாய்ப்பு டிஎம்எஸ் ஐயாவுக்கு கொடுக்கப்படவில்லை. அதைத் தொடர்ந்து 285வது படமான 1999 நடிகர் அர்ஜுனுடன் மன்னவர் சின்னவர் என்ற படத்தில் இணைந்து நடித்தார். அதன் தொடர்ச்சியாக நடிகர் திலகத்தினுடைய 286வது திரைப்படம் படையப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் வெள்ளி விழா ஓடிய திரைப்படம், அருமையான கதையம்சம் கொண்ட திரைப்படம். இந்த படத்திலும் ஐயாவுடைய கதாபாத்திரத்திற்காக டிஎம்எஸ் ஐயா குரல் கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்கப்படவில்லை. இருப்பினும் நமது சூப்பர் ஸ்டாருடன் நடித்த அவர் நடித்த சூப்பர் ஸ்டார் நடித்த பல படங்களுக்கு ஐயா குரல் கொடுத்து பாடியுள்ளார். அதிலே இந்த பாடலை நாம் பதிவு செய்கின்றோம். இந்த பாடல் பதிவு செய்வதற்கு முன்னால் நடிகர் திலகத்தினுடைய கடைசி திரைப்படம் பூ பறிக்க வருகிறோம் என்ற திரைப்படம், அது 287வது திரைப்படம், 1999 வந்தது. படையப்பாவும் 1999 பூ பறிக்க வருகிறோமும் 1999. அது கடைசி ஒரு தகவல். அதனுடன் அவருடைய திரைப்பட பயணமும் நிறைவு பெற்றது. இந்த படையப்பாவிலே பாடல் வாய்ப்பு வழங்கப்படாததால் அவர் மிக பிரமாதமாக ரஜினிகாந்துக்காக கொடுத்த தாய் மீது சத்தியம் என்ற படத்திலே புறப்படடா தம்பி புறப்படடா, புறப்படடா தம்பி புறப்படடா அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில வந்து அந்த காலத்துல பாடின, 33 வயசுல பாடின லட்சியமே சத்தியமாய் கொள்ளடா தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து வெல்லடா அப்படின்னு பாடின பாடலை போலவே இந்த பாடலோடு இந்த அவருடைய பயணம் நாம் நிறைவு செய்கின்றோம். பார்ப்போமா இப்போது அந்த பாடல். அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக நான் கடந்த 30 நாட்களுக்கும் மேலாக நடிகர் திலகம் அவர்கள் நடித்து நமது ஐயா டிஎம்எஸ் ஐயா அவர்கள் குரல் கொடுத்து பாடிய பாடல்களின் தொகுப்பை பராசக்தி முதல் படையப்பாவரை என்ற தலைப்பின் கீழ் வரிசையாக கொடுத்து வந்தேன். இந்த
பதிவை தயார் செய்வதற்கு எனக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்த நமது ஒருங்கிணைப்பாளர் திரு வேல்பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவுக்கு வேண்டிய பாடல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து எந்த பாடலை சேர்ப்பது, எந்த பாடலை விடுவது என்றெல்லாம் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். இருப்பினும் அவ்வப்போது வேல்பாண்டியன் அவர்களிடம் கலந்துரையாடி இந்த பாடலை தேர்வு செய்யலாம் என்று சில அந்த கலந்துரையாடலில் கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி பாடல்களை தேர்வு செய்திருக்கிறோம். நியாயமாக பார்க்க போனால் இன்னும் 100 பாடல்கள் இதிலே நாம் பதிவு செய்யப்பட வேண்டும். இருப்பினும் கால நேரம் கருதியும் சுருக்கமாக முடிக்க வேண்டும் என்ற கருதியும் அப்படியும் நான் வசந்த மாளிகையில் அனைத்து பாடல்களையும் நான் பதிவிட்டேன். அதே போல நம்ம நிறைய படங்கள்ல வந்து எல்லா பாடலையுமே போட்டிருக்கணும், ஆனா நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம குறிப்பிட்டு முடிக்கணும்ன்றதுனால நான் இந்த அளவிற்கு நிறைவு செய்திருக்கிறேன். இதில் ஏதாவது குறை இருந்தால் பொறுத்தருள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து இதை தொடர்ந்து பார்த்து பல கருத்துரைகளை தெரிவித்த அத்தனை சான்றோருக்கும் நண்பர்களுக்கும் இந்த டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் டி.ஆர். நாகராஜன்.